ஃபர்ஸ்ட் இந்த டீம் நேம் வந்து டெக்கான் டீம். ஸோ இப்போ வந்து அவங்க இந்த அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்க இந்த 5 டேஸில், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரொபாட்டிக்ஸில் இந்த இதில் என்ன பண்ணாங்கிறது அவங்க தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன். என்னோட நேம் வந்து மகாலட்சுமி. நாங்கள் வந்து 5 டேஸ்க்காக இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ்க்காக 5 டேஸ் வந்து நாங்கள் இங்கே ஐஆர்டிடி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ் பற்றி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ரோபோட்டிக்ஸ் வந்து நாங்களே எப்படி வந்து ஓனாக பில்ட் பண்ணுறது, ரோபோ வந்து நாங்களே எப்படி ஓனாக பில்ட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணி வைக்கிறது, ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா அதை பற்றி அவ்வளோ நாலேஜ்லாம் எங்களுக்கு இருக்காது. ஆனால் வந்து இந்த ரோபோட்டிக் கோர்ஸ் இங்கே ட்ரைனிங்க்கு வந்து நாங்கள் ரொம்ப அதை பற்றினா என்னென்ன அதில் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கான நாலேஜ் வந்து நாங்கள் நல்லாவே வந்து கேதர் பண்ணிக்கிட்டோம். அதாவது காம்பனன்ஸ்னால் நம்ம இப்போ வந்து 12th ஸ்கூல் டைம்லலாம் வந்து இப்போ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இது மாதிரி தான் படிச்சிருப்போம். அதோடைய யூஸ் ரொம்ப ரொம்ப உள்ளே போய் படிக்க மாட்டோம். ஆனால் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் மூலமாக அது நாங்களே வந்து அந்த ரொம்ப பண்ணுறனால அந்த ஒவ்வொரு காம்பனன்ஸ்க்கான யூஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் வந்து இது பண்ணலாம், அதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஐசி அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இப்போ ஐசினா என்னென்னா அதாவது நிறையா காம்பனன்ஸே வச்சு டிசைன் பண்ணுறது அந்த ஐசி. அந்த ஐசியில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பின்னுக்கும் என்னென்ன யூஸ் அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து கிளியராக வந்து இப்போ வந்து கற்றுக்கிட்டோம். அதாவது இந்த காம்பனன்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வந்து கற்றுக்கிட்டோம். இது மூலமாக நாங்களே வந்து ஒரு ரோபோட் வந்து நாங்களே வந்து உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து இந்த கோஆர்டினேட் பண்ண மேம் மகேஸ்வரி மேம் அவங்களுக்கும், அதே மாதிரி சீக்கர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அஸ்ரேலி சார் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காலேஜ் நேம் இஸ் சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி. கோஆர்டினேட் பண்ணியிருக்க மேம்க்கும் ட்ரைனிங் கொடுத்த ஆஸ்தாரின் சாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் மேம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜ்லேருந்து ட்ரைனிங் சொன்னாங்க, 5 நாள் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் சாரும் ஹெச்ஓடி சாரும் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவும் தெரியாது, எப்படி ரோபோட்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, செட்டிங் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து 1st நாள் கிளாஸ் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சார் வந்து எங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2nd நாள் வந்து ரோபோட்டிக்ஸ் எப்படி நம்மளாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சார் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. அதில் இந்த நிறைய காம்போனன்ட்ஸ்லாம் இருந்தது, அந்த காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி வேல்யூபிள், அதோடைய திங்ஸ் எப்படி, அந்த இது வேல்யூபிளாக எப்படி, அதெல்லாம் எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கோடிங் கற்றுக் கொடுத்தாரு சார். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அது ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் கோடிங் நாங்கள் இன்புட் கொடுத்தோம், அந்த ரோபோட் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி எங்களுக்கு வந்து அவுட் புட் கொடுத்துச்சு. அந்த கம்ப்யூட்டர் அவர் ஹார்ட்வேரை எப்படி சாஃப்ட்வேர்க்குள்ளே பண்ணி ரோபோட் எப்படி எங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நாங்களாம் ஓனாக கற்றுக்கிட்டோம். இதனால் எங்களுக்கு வந்துட்டு நல்லா மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுற ரோபோட்டை அப்படின்னு நாங்களே தானாகவும் கற்றுக்கிட்டோம் சார். ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த காலேஜோட பிரின்சிபல் சாருக்கும் குவாடினேட்டர் மகேஸ்வரி மேமுக்கும் சீக்கர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனி ட்ரைனர் கொடுத்த சாருக்கும் மிக்க மிக்க எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து அனுப்பிச்ச பிரின்சிபல் சாருக்கும் ஹெச்ஓடி சாருக்கும் தேங்க்ஸ். இது நாங்கள் பண்ண ரோபோட், அதில் வந்து எல்சிடியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. எங்களுடைய டீமுடைய நேம் டெக்கான், அது வந்து அந்த எல்சிடியில் வந்து டிஸ்பிளே ஆகுது.